हाय फ्रेंड्स वेलकम बैक टू चेन्नई मोट्टे माडी कोळी वळर्प्पु इप्पा पाथींगना डब्बुल नम्म चिन्ना पोन्नु कोळी वंदु अड वच्चिक्किरोम लास्ट टाइम पाथींगना ना अंद वैट कलर कोळी वंदु मुट्टा अड वैक्कवे इल्ल बट कुंजु वंदु पोरिक्कुम पोदु तान पार्त्तेन वैट कलर कोळी इरुंददु अदु एप्पडि नरैय पेर डौट इरुक्कुम इप्पा पारुंग नाने इप्पा तान पार्क्करेन इंगा पारुंग इप्पा पारुंग वेल्लै कोळी इदु उल्ल इरुंदु ओडि वरुवार வெள்ளக்கோழி என்ன பண்ணுதுன்னா டெய்லி வந்து இது உள்ள வந்து இந்த கோழி அடைபடுத்துருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி வேற ஒரு கோழி அடைபடுத்துிருந்தது அந்த கோழி அடைபடுத்துக்கும் போது இதே போல தான் உள்ள வந்து உட்கார்ந்து முட்டை போட்டு போய்டும் இப்ப பாருங்க நான் இதுக்கு வேண்டிய இப்ப முட்டை எல்லாம் எடுத்து மார்க்கர் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் முட்டை போட்டுச்சு நினைக்கிறேன் போடலியோ मुटे पाती मार्कर वजर इत और मुट पाती पेरार सो इतमारी मुट डी वो पेड़ नमक अनेक चक पन्े मुट इन वे मुट एपी पन्े मुट वो पाटेटे अद நாம வந்து ஃபிளாஷ் லைட்ல வந்து முட்டை வந்து இது பண்ணி பாப்போம் இல்லையா கேண்டலிங் பண்ற மாதிரி ஃபிளாஷ் லைட் அடிச்சிட்டு நான் முட்டை உள்ள வந்து கறி எது எது இருக்கோ அது மட்டும் வச்சிட்டு மீதி எல்லா முட்டையும் எடுத்துட்டேன் அதனால அது மாதிரி வெச்ச முட்டை மேல வந்து மார்க்கர் போட்டு விட்டுட்டேன் சோ இனிமே வந்து கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்ட்டு இப்போதான் தெரியுது அந்த முட்டை வந்து யார் வைக்கறானு வைட்டி தான் நம்ம வைட்டி பாத்தீங்கன்னா முட்டை வைக்கிறதுக்கு வேற இடம் எதுவும் இல்லனால அவர் டப்புக்குள்ள தான் அந்த முட்டை வைப்பாரு இப்போ ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா கோழி அடைபடுத்துருக்கு ஒண்ணு இந்த சின்ன பொண்ணு கோழி நம்ம குட்டி சேவலோட இருந்த கோழி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கருப்பி 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 பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கு சோ வந்து நான் இப்போ இவர்கிட்ட இருக்கிற முட்டையில இருந்து இப்போ வெள்ளை கலர் கோழி போட்ட முட்டை எடுத்துட்டேன் आना लास्ट टाइम वोपोल अल्लको वो मुट पे वो कुछ पोद कुंज अंपिड़े ओके इवरदा वाले पड़ी वजह चल पत्र पत्र सो डी इपड़ा वो डिस्टर्ब पाव नरेपे कैटी वैटी डी मुट पोटान डी मुट पोड़े आना इतना मुट पोटे नईट वो नम्ब पाक सर तरील इनकी कैपिड़े पांग वैटी वैटी यार पोट मुट वैटी वा वैटी वर्द यार मुट हो सैलंटा वह मुटे उटेटे வைட்டி பாக்குது இது யார் போட்ட முட்டமா இது யார் போட்ட முட்டை வேணுமா உன்னோட முட்டையா தர மாட்டேன் இந்த உன்னோட முட்டையா அந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோ சோ இப்படி தான் போயிடு அட உட்கார்ந்துக்கற கோழி டிஸ்டர்ப பண்ணி முட்டை போட்டுட்டுருது அப்புறம் நம்மளோட சேவல் பாத்தீங்கன்னா நான் சேவலோட நேம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம சேவல் வந்து கீரி வள்ளுவர் சேவல் सो ना वो गूगल वो तेपोल और फोटो वे कैपिड़े इतनी वो अब संडको अब बट वो करक्टान नेम इंबलोड सेवल नेम कैपिड़े अब फर्स्ट टाइम ना इनकी उल्लेपेंीरी वल्लुवर सेवल अदल वो इन कलर रेड कलर कीरी से सेवल सेवल सो वात अगे निका अगर सापा कुर एचर सूडा अंगे वे पांग कैराली वो अटकासम नरेपे कैटरें कैराली पी वीडियो कैराली पी वीडियो पाती कैराली पड़ेद நம்ம வீட்ல இருக்கிற எல்லா கோழி வாத்துக்கும் ஒரே இதுதான் சாப்பாடு தண்ணி எல்லாமே சோ ஸ்பெஷல் ஒண்ணும் கிடையாது கைராளி அப்படினா நம்ம எப்படி வந்து இந்த கிராமப்ரியா கோழிலாம் இருக்கும் அதே போல
கேரளால அதுவும் வந்து தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரகம். ஸோ அது வந்து முட்டைக்காக வந்து அங்கே வளர்க்குறாங்க, நிறைய முட்டை போடும். பட் அடைப்படுக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது அடைப்படுக்குமா இல்லையான்னு. வாத்து எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க. வாத்து வந்து டெய்லி இப்போ முட்டை போடுறாங்க, ஆனால் யார் போடுறாங்கன்னு தெரியல. டெய்லி ரெண்டு முட்டை ஒரு முட்டை அப்படி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது வாத்து குஞ்சு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறப்பவே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாத்து குஞ்சு நம்ம எடுத்து வளர்க்குறது இங்கே இடம் இல்லாதனால வளர்க்க போதில்லை. பட் உங்களுக்கு யாருக்காவது வாத்து குஞ்சு வேணும் அப்படி சொன்னீங்கன்னா நான் வாத்து முட்டை வந்து அடக்கி வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு சாப்பாடு வேணும், அதனால வந்து இப்போ சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அனஸ், அனசு, அனசு பசியில் இருக்கிறாங்க. நான் காலையில் அந்த கோஸோட தழை இருக்கும் பார்த்தீங்களா, வெஜிடபிள் மார்க்கெட்லேருந்து அந்த வேஸ்ட்டை மேலே கட் பண்ணி போடுவாங்க பாருங்கள், அது வாங்கியாந்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டேன். அதுதான் இங்கே இருக்குது. கயிறாளி கோழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாழ்த்தனம் பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்காங்க. சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது, எங்கள் வீடு வரைக்கும் சவுண்டு கேட்குது, அவ்வளோ சவுண்டு போடுறாங்க மூணு பேரும். ஸோ இந்த முட்டையை இப்போ நம்ம சேஃபாக நான் இங்கே வச்சிடுறேன். இங்கே வச்சுட்டு சில டைம் மறந்து கூட போயிடுவேன் நான், அதனால் இங்கே இருக்கட்டும் பத்திரமா. ஓகே, கயிறாளி கோழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சேட்டை வாழ்த்தனம் எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு இது பார்க்கும்போது கயிறாளி கோழி மாதிரி தெரியல, பார்க்கும்போது இந்த ஃபேன்சி கோழி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அதே போல் இருக்குது. ஃபேன்சி கோழி தான் புசு புசுன்னு இருக்கும். ஸோ அது போல் தான் இருக்குது. இது மூணுமே வால் தான் கொஞ்சம். இவங்க வந்து முட்டைக்காக வளர்க்குற கோழி இந்த கயிறாளி கோழி. நிறைய பேர் வந்து கயிறாளி வந்து பிளாக் கலர்லேயும் கொண்டை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அந்த கத்தி கொண்டை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து அதிலே வந்து இது வந்து ரொம்ப ரேர் கலர், இது ஒயிட் அண்டு கிரே. ஸோ எனக்கும் கயிறாளினா பிளாக் அண்ட் ரெட் தான் தெரியும், பட் இது ரேர் கலர். இது போல் கலர்ஸ் இருக்குது, நமக்கு அந்த தம்பி கொடுத்தாங்க, மயிலாடுதுறை தம்பி கொடுத்தாங்க. ஸோ மூணு பேரும் சூப்பராக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பசி வந்துடுச்சு. அப்புறம் நம்மளோட இவங்கெல்லாம் வந்து கீரி கோழிகள், நம்மக்கிட்ட இருக்குது நிறைய கோழி கீரி கோழிங்க. இதிலே ஒரு சேவல் இருக்கிறாரு, சேவல் வந்து இவர் தான். ஸோ நான் கொஞ்ச நேரம் இவங்களை வெளியே திறந்து விடலாம் ரொம்ப, ஏன்னா இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறனால திறந்து விடலான்னு இருக்கிறேன். நீங்கள் போயிடுங்க, நீங்கள் உள்ளாருங்க, இவங்க வாழுங்க பார்த்தீங்களா. நீங்கள் பாருங்கள் என்ன வாழ்த்தனை பண்ணுறேன். ரொம்ப சேட்டை இந்த கோழிகள்லாம். இவங்களும் நல்லா வெளியே மேயிறாங்க, பட் வாத்து வந்து இவங்களை விரட்டுது. ஸோ அதனால் இவங்களை வெளியே விட கொஞ்சம் பயமாக இருக்கு. இந்த ஒயிட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கு. ஓ, சேவல் வரமாட்டுது நான் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு வாத்து குஞ்சில் ஒரு வாத்து குஞ்சு வந்து இறந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பக்கம் நம்ம கோழிகள் வந்து ப்ரூடிங் போட்டு வச்சுருந்தோம், அதில் வந்து இந்த பெரிய கோழி வந்து அந்த ஒரு வாத்தை வந்து ரொம்ப கொத்தி கொத்தி இறந்துருச்சு. இதுவும் ரொம்ப அடிபட்டிருந்தது, இப்போ ஓரளவுக்கு ஏந்திரிச்சு நடக்குது. ஸோ இந்த வாத்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு, ஏன்னா இந்த கோழிகள்லாம் இந்த பக்கம் வந்து வந்து என்ன ஆடுச்சுன்னா அந்த சின்னதாக பெரிய கோழி சின்னதாக கொத்தி விடுவோம், இவங்க எல்லாம் போய் ரொம்ப கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாதனால அது கவனிக்க முடியல, இறந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு நான் ப்ரூடிங் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஒரு வாத்து குஞ்சு தான் இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அது பார்த்துக்க முடியல. ஸோ அது பிளாக் கலர் வாத்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அந்த வாத்து தான் இறந்துருச்சு.
நான் உங்களுக்கு இந்த வாத்து தூக்கி காமிக்கிறேன் பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அடிபட்டு இருந்தது இந்த வாத்து குஞ்சுக்கு. இங்கே பாருங்க கழுத்துக்கிட்ட வந்து ரொம்ப அடிபட்டு இருந்தது. மஞ்சள் அதெல்லாம் வச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நே ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அதனால் எழுந்திருக்கே முடியல. இந்த கோழி குஞ்செல்லாம் இருக்கு இல்லையா, எச்சம் போட்டிருக்கு கையில், இந்த கோழி குஞ்செல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப கொத்தி கொத்தி விட்டுருச்சு. சின்னதாக அடிப்பட்டாலே போதும் கோழிங்க ரொம்ப கொத்தும், ரொம்ப இது பார்த்தீங்களா கொத்துது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொத்தும். இங்கே பாருங்க எல்லாம் பறக்கிறாங்க. ஸோ கொத்தி கொத்தி அது என்ன அடிச்சு ரொம்ப பெருசாக அடிபட்டுருச்சு பாவம். ஸோ அதனால் நமக்கு வாத்து குஞ்சு வளர்க்குறதுக்கு இடம் இல்லை. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அடை வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் வாத்து குஞ்சு. இப்போ இது ஒன்று மட்டும் நாங்கள் ஸ்பெஷலாக பார்த்து கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு ஏந்திரிச்சு நடக்குது, ரொம்ப முடியாமல் இருந்தது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்படி உட்கார வச்சிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்குது. இந்த வாத்து கோழி குஞ்சுங்க சரியான வாளுங்க. இந்த கேப்பில் இங்கே போய் போய் என்ன பண்ணியிருக்கு, அதை போய் நல்லா கொத்தி கொத்தி ஃபுல்லாக கொத்தி விட்டுருக்குங்க. இந்த இந்த கோழி குஞ்செல்லாம் வளர்ந்துருச்சு நல்லா, நல்ல கோழி குஞ்சு. அக்கா பார்த்தீங்களா கலர் தாங்க, ஒயிட் கலரில் வருது. இது ஒயிட்டி மாதிரியே வருது. ஒயிட்டி நமக்கு தெரியாமல் அதுக்குள்ளே போய் முட்டை வச்சுருக்கு, அதனால தான் இவர் வந்திருக்கிறார் ஒயிட்டி குஞ்சு. இது அப்படியே ஒயிட்டி கலரில் வரும். இது நம்மளோட கீரி கோழி கலரில் வரும். இது கீரி கோழி, இதுவும் கீரி கோழி, அதுவும் கீரி கோழி. ஸோ ப்ரூடிங் போட்டு வச்சுருக்கு, ஆனால் யாரும் போய் ப்ரூடிங்கில் போய் நிற்கிறது கிடையாது. போன பேட்ச் கோழி குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா வாத்து கூட போய் விளையாடும் எல்லாம் பண்ணும், ஆனால் இந்த கோழி வந்து ஒன்றுமே பண்ணாது. கோழி குஞ்சு வாத்து குஞ்சுலாம் பார்த்துக்கும், ஆனால் இந்த கோழி பார்த்தீங்கன்னா வாத்து குஞ்சை வந்து கொத்தி கொத்தி வரட்டும். அது ஏதோ தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு, கொத்தி இறந்தே போச்சு அது. ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து தண்ணியெலாம் மாற்றணும். இப்போ வாள் இது ரொம்ப வாள் இது, இந்த வெள்ளை கோழி குஞ்சு சரியான வாள். ஒயிட் கலர் வந்துடுச்சு ரக்கையில் இப்போவே.